கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் நமக்கு டுவெல்த் புக்கில் குறுங்காப்பியம் குறுங்காவியம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே ஒரு சில காப்பியங்கள் அதோட ஆசிரியர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஷார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க பாரதியார் இவரோட குறுங்காப்பியங்கள் எது எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இது எப்படி ஞாபகம் வைக்கலான்னு சொல்கிறேன் பாரதி எதுலையுமே பாகுபாடு பார்க்க மாட்டாரு முக்கியமா ஜாதி விஷயத்துல பாதி பாகுபாடே பார்க்க மாட்டாரு காக்கை குருவி கூட எங்கள் ஜாதின்னு சொல்லியிருக்காரு பாகுபாடு அப்ப பா அப்படின்றது பாஞ்சாலி சபதம் கூன்றது குயில் பாடு பாரதியார்னாலே பாகுபாடு பார்க்க மாட்டாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு நெக்ஸ்ட் பாரதிதாசன் பாரதிதாசனோட குறுங்காப்பியங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு தமிழச்சியின் கத்தி இருண்ட வீடு எதிர்பாராத முத்தம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் வீரத்தாய் புரட்சி கவி இது எல்லாமே பாரதிதாசனோட என்னது முக்கியமான குறுங்காப்பியங்கள் இது எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்றத சொல்றேன் ஒரு இருட்டான வீடு வந்து இருக்கு ஒரு இருட்டான வீடு இருக்கு அந்த வீட்டுல யார் இருக்கிறது அப்படின்னா ஒரு தமிழச்சி வந்து வாழ்ந்துட்டு இருக்கா ஒரு தமிழச்சி வாழ்ந்துட்டு இருக்கா அப்ப என்ன நடக்குது அப்படின்னா சஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் அந்த இருண்ட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழச்சிக்கு என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு முத்தம் வந்து கொடுக்குறான் இதனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோபம் வந்து புரட்சி வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறான் இப்ப புரட்சி செஞ்சனாலேயே அவளை என்ன மாதிரி சொல்றாங்க வீரத்தாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வீரமா இருந்தனால பாண்டியன் வரிந்து பரிசு கொடுக்கறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஒரு இருட்டான வீடு இருக்கு அதுக்குள்ள தமிழச்சி வந்து வாழ்ந்துட்டு இருக்கா அந்த விஷயம் தெரிந்த சஞ்சீவி அப்படின்ற ஒரு பையன் அவங்களுக்கு ஒரு முத்தம் வந்து கொடுத்துறியா தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுத்துர்றியான் இந்த முத்தம் கொடுத்தவட்டியே அந்த பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்றா இவ புரட்சி பண்ணனால இவ வந்து வீரத்தாய் அப்படின்னு சொல்லி பாராட்டி பாண்டிய மன்னன் ஒரு பரிசு கொடுத்தாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது பாரதிதாசனோட குறுங்காப்பியங்கள் நமக்கு புக்கில் இருக்கனால நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே படிச்சுக்கணும் அதனால நான் ஷார்ட் கட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன் பாரதி தாசன் அது யாரு தாசன் அப்படின்னா அடிமை அந்த தமிழச்சியோட அடிமை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் சஞ்சீவி அப்போ தாசன் வந்துட்டா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கணும் கவிமணி கவிமணி இவரோட ஒரு குறுங்காப்பியம்னா மருமக்கள் வழி மாண்மியம் மருமக்கள் வலி மாண்மியம் கவிதாவுக்கு மரு கவிதா அப்படின்ற பொண்ணு மணி அப்படின்றவரோட மருமக கவிதா மணியோட மருமகன் ஞாபகம் கவி மணி கவி அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு மணியோட மருமக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கண்ணதாசன் கண்ணதாசன் இவரோட குறுங்காப்பியங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் இந்த எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு சொல்றேன் ஒரு மந்தி இருக்கு அந்த மந்திக்கு மாங்காய் தான் ரொம்ப கண்ணு ஒரு மந்தி அதாவது குரங்கு வகைகள்ல ஒண்ணுதான மந்தி குரங்கு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அனிமல் அந்த மந்திக்கு மாங்காய் மேல ஒரே கண்ணு இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏசுக்கிட்ட பிரேயர் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கண்ணதாசன் கண்ணதாசனே என்னது மந்திக்கு மாங்காய் மேல கண்ணு அப்ப என்ன நடக்குது ஏசுகிட்ட ப்ரேயர் பண்ணுது நெக்ஸ்ட்டு கவியோகி சுத்தானந்த பாரதியார் கவியோகி சுத்தானந்த பாரதியார்னா வேற பாரதிதாசன்னா வேற இது சுத்தானந்த பாரதியார் இவரோட குறுங்காப்பியம் என்ன கொடுத்துருக்காங்க பாரத சக்தி மகா காவியம் பாரத சக்தி மகா காவியம் சுத்தமா இருக்கக்கூடிய ஒரே ஆளு பாரத மாதா மட்டும்தான் பாரத சக்தி தான் பாரத மாதா பாரத சக்தி மட்டும்தான் சுத்தமா இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்களா நெக்ஸ்ட்டு புலவர் குழந்தை ராவண காவியம் புலவர் குழந்தை ராவண காவியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ராவணனை காமிச்சு தான் குழந்தைகளுக்கெல்லாம் பயமுறுத்தி சோறு ஊட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ராவண காவியம் புலவர் குழந்தை இது எல்லாமே என்னது இவங்களோட குறுங்காப்பியம் குறுங்காவியங்கள் தேங்க்யூ